So keep taking notes. ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம்னா சும்மா ஒரு நாவல் படிப்பது போல நம்ம படிக்கக்கூடாது. ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்ருக்கோம், நியூஸ் படிச்சுட்ருக்கோம்னா அதில் என்னென்ன முக்கியமானதாக இருக்கிறதோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதோ அது நம்ம ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி அதை அவ்வப்போது நம்ம மெமரைஸ் செய்தோமானால், மனப்பாடம் செய்தோமானால் அந்த இன்டர்வியூவில் நம்ம பேசும்போது அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த வார்த்தைகள் நம்ம மனசில் தோன்றும். நம்மளுடைய பதில் நல்ல ஒரு சாலிட், அடர்த்தியான ஒரு பதிலாக வரும், பவர்ஃபுல் பதிலாக உருவாகும். ஹவு டு ஆர்கனைஸ் யுவர் ஆன்சர்ஸ், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் அவர்களுடைய ஆன்சர்ஸ் அந்தளவுக்கு நல்ல முறையில் ஆர்கனைஸ் செய்வதில்லை. இப்போ ஆர்கனைசேஷனுங்கிறது என்னென்னா, நாம் என்ன பண்ணணும், இப்போது அதுக்கு ஒரு ட்ரைனிங் நீங்களே உங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம்னா, இந்த மாதிரி நாலஞ்சு பேப்பர்ஸ் கையில் வச்சுட்டு ஒரு பேனை வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு டாபிக் டிசைட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கிளைமேட் சேஞ்ச். அப்போது கிளைமேட் சேஞ்ச் பற்றி நீங்கள் யோசிக்கும்போது என்ன இருக்கும், பல்வேறு எண்ணங்கள் உங்களுடைய மனசுக்கு வரும், உங்கள் மனசில் தோன்றும். அந்த எண்ணங்களை அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. நோட் பண்ண பிறகு நீங்கள் பாருங்கள் எந்தெந்த எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்டு டாப்பிக்கை சேர்ந்ததாக இருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கிளைமேட் சேஞ்சை எடுத்துட்டோன்னா அதில் சில ஐடியாஸு கிளைமேட் சேஞ்சினாலே என்னென்ன பாதிப்புகள் நேரிடும் என்பது குறித்திருக்கும். ஸோ அந்த நாம் எண்ணங்களை தனியாக எழுதலாம். சில எண்ணங்கள் எது குறித்திருக்கோம்னா, கிளைமேட் சேஞ்சுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன ஸ்டெப்ஸை நாம் எடுக்க வேண்டும், அது ஒரு தனி குரூப்பாக நாம் கொண்டு போய் எழுதிவிடலாம். இன்னொரு என்ன இருக்கும், கிளைமேட் சேஞ்சை தவிர்ப்பதற்காக, அதை கட்டுப்படுத்துவதற்காக வெவ்வேறு அரசாங்கங்கள், யுனைடெட் நேஷன்ஸ் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. ஸோ அந்த எண்ணங்களை இன்னொரு தொகுப்பாக நாம் எழுதலாம். அப்போது நமக்கு மூணு நாலு அஞ்சு தொகுப்புகள் வரும்போது அதுக்குள்ளே எப்போ என்ன பண்ண வேண்டும், அதில் எப்படி நாம் அந்த ஐடியாஸ் அரேஞ்ச் பண்ணால் அது வரிசையாக சிஸ்டமேட்டிக்காக வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்டிஸ் செய்தோமானால், அப்படி நம்ம பண்ண என்ன ஆகும், ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கோம்னா, நீங்கள் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்போது அது குறித்து ஒரு கேள்வி வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆர்கனைஸ்டு பதில் உங்களிடம் இருக்கும், அது நீங்கள் அங்கே சொல்லிவிடலாம். ரெண்டாவது என்ன இருக்கும், சப்போஸிங் இப்போது இப்படி நீங்கள் செய்ய என்ன ஆகும்னா, காலப்போக்கில் உங்களுடைய சிந்தனை முறையே அப்படி மாறிவிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னை போன்ற பல வருடங்களாக இப்படி செய்தவர்கள், அவர்களுக்கு என்ன இருக்கும், அவர்கள் ஒரு டாப்பிக்கை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்காகவே எந்த இடத்துல ஆரம்பிக்க வேண்டும், எந்த இடத்துல போய் முடிக்க வேண்டும் என்பது அப்படியே வரிசையாக அப்படியே வந்து கொண்டு இருக்கும். ஏன்னா மனம் அப்படி ட்ரெயின் ஆகிவிட்டது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மனதை நீங்கள் ட்ரெயின் செய்துவிடலாம். ஸோ அது இப்போது நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அப்போது காலப்போக்கில் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய சர்வீஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலக்ட் ஆக முடியவில்லை என்றாலும் அடுத்த வருஷம் அல்லது உங்களுடைய இன்னொரு பணியில், உங்களுடைய பொதுவான வாழ்க்கையில் கூட, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், எல்லா இடத்துலையும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிவலப் தட் கைண்ட் ஆஃப் ஆர்கனைஸ்டு திங்கிங். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.